நாட்டில் இதுவரை 3,50,00,000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பரிசோதனையை அதிவேகமாக மேற்கொள்வது என்ற உத்தியை பின்பற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 66,550 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 75.92% உயர்ந்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 60,975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 31,67,323 அதிகரித்துள்ளது. 24,04,585 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரையில் 58,390 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,04,348 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,68,443 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,02,940 பேர் குணமடைந்துள்ளனர். அம்மாநிலத்தில் 22,465 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,552 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70,231 பேர் குணமடைந்துள்ளனர். 2,908 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,626 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,46,588 பேர் குணமடைந்துள்ளனர். 4,313 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 89,516 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,68,828 பேர் குணமடைந்துள்ளனர். 3,368 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 20,387 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 38,883 பேர் குணமடைந்துள்ளனர். 234 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 81,230 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,97,625 பேர் குணமடைந்துள்ளனர். 4,810 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,967 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 385,352 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6,129 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 325,456 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 97 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,614 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று 1,278 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,38,11,693 அதிகரித்துள்ளது. 8,17,005 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,63,60,536 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 59,15,630 பேர் பாதிக்கப்பட்டு 1,81,114 பேர் உயிரிழந்துள்ளனர். 32,17,981 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 36,27,217 பேர் பாதிக்கப்பட்டு 1,15,451 பேர் உயிரிழந்துள்ளனர். 27,78,709 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,61,493 பேர் பாதிக்கப்பட்டு 16,448 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,73,095 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 6,11,450 பேர் பாதிக்கப்பட்டு 13,159 பேர் உயிரிழந்துள்ளனர். 5,16,494 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.